இன்றைக்கு பொங்கல் விழா, நடுவர் அவர்களை சொன்னதை போல உழவர்களுக்கும் உழவுக்கு பயன்பட்ட ஆடு மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கிற ஒரு விழா. உலகத்திலேயே விலங்குகளுக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு இனம் இருக்கிறது என்றால் தமிழ் இனத்தை தவிர வேற எந்த இனத்திற்கும் அதுக்கு அருகதை இல்லை. அற்புதம். இந்த தலைப்பு அருமையா சொன்னீங்க. மகிழ்ச்சியே அதிகமாக கொண்டாடுவது இந்த பொங்கல் பண்டிகை விழாக்கள்ல குடும்பத்தோட கொண்டாடுவது சிறப்பா அல்லது நண்பர்களோட கொண்டாடுவது மகிழ்ச்சியா, இதான கேள்வி? நாங்க மூணு பேரும் நண்பர்களோடு கொண்டாடுவது தான் மிகுந்த மகிழ்ச்சின்னு பேச வந்திருக்கிறேன். ஆனா இந்த மூணு பேரும் பாருங்க, அலைமகள், மலைமகள், கலைமகள், ஆஹா, மூன்று தேவிகளும் இங்கே அமர்ந்திருப்பதை போல தெரிகிறது. நடுவர் அவர்களே, இந்த மூணு பேரையும் அந்த முழிக்கிறத பாருங்க, எல்லாம் க்ளோஸ் அப்ல போய் பாருங்க. கைலாச நாட்டுக்கு விசா கிடைக்காத ஆளுக மாதிரி. பண்டிகை என்பது உணவு இருக்கு பாருங்க, அதை தயார் பண்றாங்க, பலகாரத்தை தயார் பண்றாங்கல்ல, தயார் பண்ணி குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட்றது மகிழ்ச்சி இல்லை? அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் பக்கத்து வீட்டில் கொண்டு கொடுப்பாங்க தட்டில் வச்சு, அடுத்த வீட்டுக்காரனை கூப்பிட்டு வருவாங்க, நண்பர்களை கூப்பிட்டு வந்து சந்தோஷமாக கொண்டாடுகிற அந்த மகிழ்ச்சி தான் மிக உயர்ந்த மகிழ்ச்சி. சும்மா குடும்பத்துக்குள்ளே உட்காந்து பொண்டாட்டி பிள்ளைய சாப்பிட்றது மகிழ்ச்சி அல்ல. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதனால தான் குறளில் அழகாக சொல்கிறாரு பாருங்க, செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு அப்படிங்கிறார். இதை விட என்னங்க சொல்ல முடியும்? நடுவரவர்களே, நான் சொல்கிறேன் பாருங்க, அழகாக சொன்னார். நட்புங்கிறது எவ்வளோ பெரிய மிக உயர்ந்தது அப்படிங்கிறத ஒரு திரைப்பட பாட்டில் அழகாக சொன்னார். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னம் பாரு, நட்ப கூட கற்ப போல எண்ணுவேன், சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நான் தான். ஏய், காட்டு கோயிலும் மனசுக்குள்ள பாட்டு கன்றும் பஞ்சம் உள்ள பாடத்தான், நட்பை கற்ப கற்பை போல எண்ணுகிற உயர்வு சிந்தனை தமிழனுக்கு உண்டு, களங்கம் இல்லாத இந்த நட்பு. ஆனால் குடும்பத்துக்குள்ளே பாருங்க, பண்டிகை கொண்டாடுறாங்களே, இங்கே பாருங்க, குடும்பத்துக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சி அடையணும்னா பணம் தேவை. பணம் எக்கச்சக்கமாக இருந்து புடவை, பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, உற்றார்களுக்கு அந்த எல்லா ட்ரெஸ்ஸு, போக்குவரத்து எல்லாம் வாங்கி கொடுத்தா தான் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி இல்லைன்னு வைங்க, நம்ம படுற பாடுறதுக்கு பாருங்க, பொண்டாட்டி காரி துப்புவான், பிள்ளைங்க காரி துப்புவான், உற்றார் உறவினர் காரி துப்புவான், சொந்தக்காரன் காரி துப்புவான். காரி துப்புனா தொடச்சிக்குவேன். ஏன்னா இந்த ஃபார்முலாவை சொல்லி கொடுத்ததே ஐயா. அவர் பாருங்க, பார்க்கறதுக்கு எல்கேஜி பையன் மாதிரி எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காரு பாருங்க. ஏன்னா அவர் நடித்த படம் எல்கேஜி இல்லை, அதுக்காக சொன்னேன். போய் படிக்கல, நண்பர்கள்லாம் வந்து ஒட்டடை அடிப்பாயா, வீட்டில் பெயிண்ட் அடித்து கொடுப்பான், நமக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுப்பான், பழைய பொருள்களை எல்லாம் போட்டு எரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவான். ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய போகி பண்டிகை பாருங்க, டாடாடா, நான் சொன்னேன் என் மனைவிக்கிட்ட, என் பாரு போகி பண்டிகை நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, வீட்டில் இருக்கிற பழைய அது எல்லாத்தையும் கொண்டு அந்த நெருப்பில் போடு அப்படின்னேன். அப்போ சொன்னால், உங்கள் அம்மா தான் திண்ணையில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா. ஆமாம், நான் சும்மா இல்லை, பரவாயில்ல, எங்கள் அம்மாவோட உங்கள் அம்மாவும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஐயோ வேண்டாம் அப்படின்ட்டா. ஏ, எனக்கு வந்தால் ரத்தம், உனக்கு வந்தால் தக்காளி சட்னியா, நான் கேட்குறேன். ஏ, அது மட்டுமல்ல, இங்கே பாருங்கள், குடும்பத்துக்குள்ளே எந்த பண்டிகையாக இருந்தாலும் பல வீடுகளில் பாருங்கள், நடுவர் ஐயா, டிவி சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கும், அதில் நம்ம சோத்தை கொண்டாந்து வச்சுவிட்டு ஒரு நாடகம் பார்ப்பாங்க, குழம்ப ஊற்றி விட்டு இன்னொரு நாடகம் பார்ப்பாங்க, பொரியலை வச்சு விட்டு இன்னொரு நாடகம் பார்ப்பாங்க. இதான் நடக்கும். என் மனைவி நான் சொன்னேன், இங்கே பாரு, நீ ஒன்று ஒன்றையும் கொண்டாந்து வச்சுட்டு போனீங்கனாக்கா என்னால் சாப்பிட முடியலை, அதனால் சமைச்சதெல்லாம் கொண்டு வந்து டிவி போட்டிக்கு முன்னால் வச்சுட்டு அங்கேயே உட்காந்துக்க, நானும் உட்காந்துடுறேன், அங்கேயே பரிமாறு அப்படின்னேன். அதே மாதிரி கொண்டாந்து தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால் வச்சுட்டு அந்த பொருள்களையெல்லாம், அந்த சட்டி ஜாமான் எல்லாத்தையும் வச்சுட்டு குழம்பு சோத்தெல்லாம் இலைய போட்டா, டிவியை பார்த்துக்கிட்டே பரிமாறுறான். நான் இலையில் தண்ணியை தெளிச்சுட்டு எடுத்து இப்படி உதறிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ டிவியை பார்த்துக்கிட்டே சோத்தள்ளி வெறுந்தரையில் போடுறாயா, நான் ஐயோ அப்படிங்கிறேன், ஐயோ கோச்சிக்காதீங்க, அப்படியே வலித்து தட்டில் போட்டு கொடுத்தா என் கையில். நான் தட்டில் வாங்கி முடி இருக்குதா, கல் இருக்குதா, மண் இருக்குதான்னு இப்படி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இப்போ டிவியை பார்த்துக்கிட்டே குழம்ப சுட சுட அள்ளியும் தொடையில் ஊற்றி விட்டான் நடுவர்களே. ஏ, வெந்து போய் ஒரு வாரம் முழுக்க வேட்டி கட்டாமல் தெரிஞ்சேன், எதுக்கு சொல்ல வரேன், இதில் எப்படின்னா மகிழ்ச்சி ஏற்படும். ஆனால் நட்பு என்பது அப்படி அல்ல, நீ நினைக்கிறது மாதிரி வேறு எதுன்னு கற்பனை பண்ணாதீங்க, பல நல்ல நண்பர்கள் இருக்காங்களா இல்லையா, அதனால தான் சொன்னாங்க, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழல் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு, பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே, நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே, ஆட்டிவித்தால் யாரொருவர் ஆடாதாரோ கண்ணா, ஆசையனும் தொட்டினிலே ஆடாதாரோ கண்ணா.
சீர்காழி கோவிந்தராஜன் சொன்னார, அலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும், கள்ளங்கபடம் இல்லாத உன்னதமானது நட்பு. இதோட கொண்டாடுறதாயா முழுமையான மகிழ்ச்சி அடையும். என்ன சொல்றீங்க நீங்க? அதனாலதான் குரல்ல சொன்னா, நீங்க பஸ்ல போறப்ப நீங்க பாக்குறது இல்லையாங்க, டிரைவருக்கு பக்கத்துல குரல் எழுதி வச்சிருப்பான்ல, என்ன எழுதி வச்சிருக்காங்க? ஒடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கை இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு பாருங்க. வேட்டி அவ்வளவு போதும் தெரிஞ்ச உடனே தன் அறியாம டக்குன்னு கை போய் மானத்தை மறைக்குமா, அதான்டா நட்பு, அதோட கொண்டாடுறா, அதான்டா மகிழ்ச்சி. நிறைய ஜல்லிக்கட்டு நடக்குது இப்போ பொங்கல் விழாவில், ஜல்லிக்கட்டு விழா பாருங்க. குடும்பத்தோட போய் எல்லாம் மாமா மச்சான் அண்ணன் தம்பி பொண்டாட்டியோட போய் மாடு அடக்க போக மாட்டான், அங்கே நிற்கிறது எல்லாமே நண்பர்கள். இன்னைக்கு 10 காளை மாடு அங்கேருந்து வந்தாலும் எங்கள் நடுவரை அதற்கு எதிரில் நீட்டால் எத்தனை மாடை வேணுமோ அவர் அடக்குவார். என்ன ஒரு மாதிரி ஆசிரிக்கிறாரு நடுவர் அவர்களே. ஜல்லிக்கட்டில் ஏன் தெரியுமா காளை மாடு அவுத்து விடுறாங்க? ஏன் பசுமாடு அவுத்து விடுறதில்ல தெரியுமா? பசுமாடு அவுத்து விட்டா சொம்பு எடுத்துகிட்டு போய் பால் கறந்துட்டு வந்துடுவாங்க நம்மாள், அதுக்காக தான் காலம் மாட ஊற்றுறாங்க. பாருங்க, ஒன்று தெரிஞ்சிருங்க, எந்த ஜல்லிக்கட்டு இருந்தாலும் யான் நேருக்கு நேராக சென்று அந்த மாட்டுக்கு முன்பு நின்னால் அந்த மாடு என்னை ஒன்றும் செய்யாது, எனக்கும் ஒன்றும் ஆகாது. ஏன் தெரியுமா? அது முட்டை வந்தால் நான் காலுக்குள்ளே போந்து வெளியில் ஓடி வந்துடுவேன். அப்படி ஒரு டெக்னிக்கல் நான் வச்சுருக்கிறேன். மாடை அடக்கிறது முக்கியமில்லை, அதில் உள்ள டெக்னிக்கலை கற்று வச்சுக்கணும். சொந்தக்காரன் பார்க்குறான் மாடு அடக்கும்போது, குடல் சரிஞ்சு கீழே விழுந்து கிடந்தா சொந்தக்காரன் சொல்கிறான், செத்தாண்டா அப்பா அப்படிங்கிற. ஆனால் நண்பன் அப்படி அல்ல, கீழே அவன் குடல் சரிந்து கிடந்தாலும் அவனை ஆம்புலன்ஸுக்கோ ஆட்டோ வர சொல்லியோ தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் காப்பாற்றுகிற ஒரு உறவு இருக்கிறதென்றால் அதுதான் நட்பு. அவரோடு சேர்ந்துகிற அந்த கொண்டாட்டம் தான் மகிழ்ச்சியாக இருக்கும். நான் ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்பட்றேன் நடுவர் அவர்களே. ஏன்னா போன ஆண்டு வாங்கின கடனை இன்றைக்கும் அடைக்க முடியலை. இதில் வச்சுக்கிட்டு குடும்பத்தோடு உட்காந்து நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுறாங்களே. நான் நண்பர் வீட்டுக்கு போனேன், அந்த அம்மா சாம்பார் வைக்கிறதுக்கு வெங்காயம் நறுக்கிக்கிட்டே இருந்துச்சு. நான் சொன்னேன், அம்மா என்னம்மா உன் கண்ணிலேருந்து இவ்வளோ தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கம்மா, காரம் ஓவராக இருக்கும் போல இருக்கு, கொஞ்சம் தள்ளி நின்று நறுக்குமா வெங்காயத்தண்ணே. அட போயா நீ ஒரு ஆள், நீ அண்ணன் வெங்காயம் காரத்தில் கண்ணீர் தண்ணி வடிதுன்னு நினச்ச, ஒரு கிலோ 200 ரூபான்னு வாங்கின வயிற்றுச்சல் அழுதுகிட்டு கண்டாண்டுச்சு அந்த அம்மா. தொந்து போய் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லைன்னு ஒருத்தர் நடந்து வந்தான், என்கிட்ட கேட்டான், பாஸ்கர் சார் ஆழ்துளை கிணறு போடுறாங்கல்ல, ஆமாம், அதை கொஞ்சம் அகலமாக போட முடியுமான்னு கேட்டான். ஏண்டான்னு அந்த பக்கமாக என் பொண்டாட்டியை போகலாம்னு பார்த்தேன் அப்படின்னாவே. நான் சொன்னேன், அதுக்குள்ளே விழுந்தால் காப்பாற்ற முடியாதுடான்னு, பரவாயில்ல உதவித்தொகை கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாதேன். குடும்பத்தில் இவ்வளோ வேதனையில் இருக்காங்க, எதிர்பார்ப்போடையும் சுயநலத்தோடு உள்ள மகிழ்ச்சி என்பது என்னென்னா குடும்பத்தோடு வாழ்கிறதா. அதனால தான் சொந்த பந்தங்கள் எல்லாம் எதிர்பார்த்துருக்குன்னு கண்ணதாசன் அழகாக ஒரு பாட்டில் சொன்னார், தென்னையை வச்சா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர், பெத்தவ மனமே பித்தம்மா, பிள்ளையின் மனமே கள்ளம்மா, பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமாடா, சோதனையே பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே, யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க. எனவே தான் நான் சொல்லுகிறேன், பிரதிபலன் பாராமல் சுயநலம் பாராமல் பொதுநலத்தோடு வாழுகிற இந்த நட்பு வட்டாரங்கள் இருக்கிறதே அதில்தான் முழுமையான மகிழ்ச்சி இருக்கிறது. நவிழ்தோறும் நூல் நயம் போதும், பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். எனவே பண்டிகை மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது குடும்பத்தோடு கொண்டாடுவதை விட நண்பர்களோடு கொண்டாடுவதுதான் உண்மையானது முழுமையானது என நல்ல தீர்ப்பை தருமாறு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.